ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. 2019 ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஸ்குவாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நடந்த ஐபிஎல் ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது 6 வீரர்களை ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலிங்காவை 2 கோடிக்கு ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அன்மோல் பிரீத் சிங் இவங்களை 80 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. பரிந்தர் சரண் இவங்களை 3 கோடியே 40 லட்சத்துக்கு ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. பங்கஜ் ஜெய்ஸ்வால் இவங்களையும் வந்து 20 லட்சத்துக்கு ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ரஷிக் டேர் இவங்களை வந்து 20 லட்சத்துக்கு ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து யுவராஜ் சிங் இவங்களை வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இவங்களை தவிர ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, குர்னல் பாண்டியா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், மயங்க் மார்க்கண்டே, ராகுல் சகார், அனுகுல் ராய், சித்தீஷ் லாட், ஆதித்யா டேர், எவின் லூயிஸ், பொலாட், பென்கட்டிங், மெக்லனகன், ஆடம் மில்னே, பெஹின் ராஃப் இந்த மாதிரி வீரர்களும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்காங்க. ஏற்கனவே அணியில் பும்ரா, மெக்லனகன் இந்த மாதிரி பவுலர்ஸ்கள் இருந்தாலும் இப்போ நடந்த ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது மலிங்காவை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அணிக்கு வந்து கூடுதல் பலமாக இருக்கும். அதே மாதிரி யுவராஜ் சிங்கும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. யுவராஜ் சிங் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட, இப்போ வந்து லோக்கல் மேட்ச்லலாம் சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிடில் ஆர்டரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால யுவராஜ் சிங்கை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இனியில மும்பை இந்தியன்ஸ் அணி போன வாட்டியை விட இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.